இல்ல இப்ப வேலை வாய்ப்பு வந்து 5-10 ஆண்டுகள்னு எந்த அடிப்படையில சொல்றீங்க? பழைய ரெஜிம் நியூ ரெஜிம் வித்தியாசம் என்ன சார்? பழைய அடிப்படையில சொல்லணும்னா பழைய ரெஜிம்ல வந்து குறிப்பா இந்த கொரோனாக்கு அப்புறமா நிறைய பேர் வேலை இழந்ததை பார்த்தோம் இல்லையா சார்? பற்றாக்குறையை 4.5% கொண்டு வர்றேன்னு மத்திய நிதியமைச்சர் சொல்லியிருக்காங்க. ரொம்ப கஷ்டம். பின்தங்கிய மாநிலங்களுக்கு தான் அதிகம் ஒதுக்கீடு செய்யணும் தான் வந்து இதுல பெரிய இழப்பு ஏற்பட போறது தமிழ்நாட்டுக்கு தான். நியூஸ் கேஃபே நேயர்களுக்கு வணக்கம். நமது சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைபவர் பொருளாதார நிபுணர் வ நாகப்பன் அவர்கள். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். சார் வணக்கம். வணக்கம். நேத்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தன்னுடைய கடைசி முழு பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சு முடிச்சிருக்காங்க. இந்த கோவிடுக்கு அப்புறமாவே மக்கள்கிட்ட வந்து இந்த பணப்புழக்கம் ரொம்பவே குறைஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிற விமர்சனங்கள் எழும்பின சூழல்ல மக்களோட இந்த பாக்கெட்டுகள்ல பணம் போய் சேர்ற அளவுக்கு ஏதாச்சும் திட்டங்கள் வந்திருக்கா? இந்த பட்ஜெட்டோட ஹைலைட்ஸா நீங்க பாக்குற விஷயங்கள் என்ன சார்? பொதுவா ரிச் சூப்பர் ரிச்னு சொல்றோம், அவங்களுக்கு வந்து பணப்புழக்கத்தை பத்தியோ பணத்தை பத்தியோ பெரிய கவலை இல்லை. பிலோ பாவர்ட்டி லைன்ல இருக்கக்கூடிய அவங்களுடைய பெரும்பாலான ரெக்குயர்மெண்ட்ஸ் அடிப்படை வசதிகளை வந்து அரசாங்கம் பார்த்துக் கொள்கிறது. பல மாநிலங்கள்ல மாநில அரசாங்கங்கள் பார்த்துக் கொள்கிறது, தமிழகம் மாதிரி நடக்கலாம். ஆனால் இந்த நடுத்தட்டு மக்கள், கீழ் நடுத்தட்டு மக்கள், மேல் நடுத்தட்டு மக்கள் குறிப்பாக இவங்களுக்கு தான் பல பிரச்சனைகள். கையில பணப்புழக்கம் இருக்காது, இருந்தாலும் வருமான வரி கட்டுவதற்கே சரியா போயிடும். இப்ப அந்த டார்கெட் அந்த பீப்புளை குறிவைத்து இந்த பட்ஜெட்ல வந்து ஓரளவுக்கு சில சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கு. கடந்த பல ஆண்டுகளாக வழங்கப்படாத சலுகைகள், அந்த வருமான வரி உச்சவரம்பை வந்து அடிப்படை உச்சவரம்பை வந்து உயர்த்தி இருக்கிறது, வருமான வரி ஸ்லாப்ஸ் மாற்றி அமைத்திருக்கிறது, அவங்களுக்கு பலன்கள். இது மிடில் கிளாஸ் குறிவச்சு பண்ணிருக்காங்களா சார்? மிடில் கிளாஸ் அவங்களுக்குள்ள அந்த விஷயம் நேரடி வரி விதிப்பு வரைக்கும் அது வந்து பண்ணிருக்காங்க. மற்றதெல்லாம் வழக்கமாக பட்ஜெட்ல உள்ளதுதான். ஒரு கிராமப்புறத்துல இருக்கவங்களுக்கு, விவசாயிகளுக்கு, படிப்புக்கு, சுகாதாரத்திற்கு அப்படின்னு ஒவ்வொரு வருஷமும் அலோகேட் பண்ற அமௌண்ட் இப்ப அலோகேட் பண்ணிருக்காங்க. சின்ன சின்ன மாறுதல்கள் அதுல இருக்கு. இப்போ நேத்து அந்த வருமான வரி உச்ச வரம்பு அப்படிங்கறது உயர்த்தப்பட்டுச்சு. இந்த 7 லட்சம் வரை அந்த வரி விலக்கும் இருக்கு. இதுல நிறைய சந்தேகங்கள் நேயர்களுக்கு இருக்கு சார். குறிப்பா வந்து இந்த நியூ ரெஜிம்னா என்ன, ஓல்டு ரெஜிம்னா என்ன? இப்போ எனக்கு 7 லட்சம் தான் வருமான வரம்பு அப்படின்னா நான் டாக்ஸ் கட்டணுமா வேண்டாமா அப்படிங்கிற சந்தேகங்கள் இருக்கு சார். இதை பற்றி நீங்க விளக்க முடியுமா? 7 லட்சம்ங்கிறது லிமிட் கிடையாது. லிமிட் வந்து இப்ப 2 லட்சமா இருந்தது. அதுதான் முன்பு பழைய ரெஜிம்லயும் இருந்தது. முன்பு இருந்த புது ரெஜிம் அறிமுகப்படுத்தப்பட்ட, போன ஆண்டு அறிமுகப்படுத்த புது ரெஜிம்லயும் 2 லட்சம் தான் இருந்தது லிமிட். அந்த 2 லட்சத்தை இப்ப 3 லட்சமாக உயர்த்தி இருக்கிறார்கள் புது ரெஜிமுக்கு ஆப்ட் பண்றவங்களுக்கு மட்டும். பழைய ரெஜிம்ல இருக்கவங்களுக்கு 2 லட்சம் தான் லிமிட். பழைய ரெஜிம் நியூ ரெஜிம் வித்தியாசம் என்ன சார்? இப்போ ஒருத்தர் நான் இந்த ரெஜிம்ல இருக்கேன் அப்படிங்கறது எப்படி புரிஞ்சுக்கலாம்? பழைய அடிப்படையில சொல்லணும்னா பழைய ரெஜிம்ல வந்து நீங்க போனீங்கன்னா வந்து நிறைய வருமான வரி சலுகைகள்லாம் உண்டு. நீங்க சேமிப்பை ஊக்கப்படுத்துவதாகவும், நீங்க பணத்தை சேமித்தால் அதற்கு வருமான வரி விலக்கும், இந்த மாதிரி மெத்தட் உண்டு. இப்ப புதிய வரி விதிப்புல என்ன சொல்லிட்டாங்கன்னா வந்து உங்களை கட்டாயப்படுத்தி சேமிப்பு பண்ணி வரி விலக்குக்காக சேமிப்பு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு உட்படுத்தி அதற்கு பணம் இல்லாமல் அவங்க கடன் வாங்கி சேமிக்க வேண்டிய ஒரு சூழல்லாம் சில குடும்பங்கள்ல சில பேருக்கு இருந்திருக்கு. அப்படியெல்லாம் இல்லை, நீங்க குறைந்த அளவுல ஒரு வருமான வரியை கட்டுங்க, நீங்க சேமிக்கிறதும் சேமிக்காதும் உங்களுடைய பிரச்சனை, அதை நீங்க பாத்துங்க அப்படின்னு சொல்றது புதிய ஒரு திட்டம். இது அடிப்படை. இது நுவான்சஸ் உள்ள போனோம்னா 2 லட்சத்திலிருந்து 5 லட்சம், 5 லட்சத்திலிருந்து 10 லட்சம், 10 லட்சத்துக்கு மேல இருக்கிறதுக்கு 2 லட்சத்திலிருந்து 5 லட்சத்துக்கு வந்து 5% வருமான வரி, 5%ல இருந்து 10% 20% வருமான வரி, 20%ல இருந்து 10 லட்சத்துக்கு மேல இருக்கவங்களுக்கு 30% வருமான வரி அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. ஓல்டு ரிஜிம் அப்படிங்கிறது என்னன்னா வந்து 2.5 லட்சம் ரூபாய்க்கும் வருமான வரி கிடையாது. 2.5 லட்சத்திலிருந்து 5 லட்சம் ரூபாய்க்குள் வருமானம் இருந்தால் வருமான வரி கிடையாது. 5 லட்சம் ரூபாயை தாண்டும் பொழுது அந்த 2.5 லட்சம் ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்க தொகைக்கு 5% வருமான வரி, 5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் ரூபாய் வருமானம் இருந்தால் அந்த வருமானத்திற்கு 20 லட்சம் ரூபாய் வருமான வரி, 20% வருமான வரி. அதே மாதிரி 10 லட்சத்தை தாண்டுனுச்சுன்னா ஆண்டு வருமானம் 10 லட்சத்தை தாண்டுனா 30% வருமான வரி. எனவே திரும்ப சொல்றேன், 2.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமான வரி கிடையாது, 2.5 லிருந்து 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் 5% வருமான வரி, 5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் வரைக்கும் 20% வருமான வரி, 10 லட்சத்துக்கு மேல போனுச்சுன்னா 30% வருமான வரி. இப்போ நம்ம நினைவில் வச்சுக்க வேண்டியது 2.5, 10 அதுக்கு மேல. இப்போ இந்த 3 ஸ்லாப் தான் இருந்தது. இதுல ஒரே ஒரு விஷயம், மொத்த வருமானமே 5 லட்சம் ரூபாய்க்குள்ள இருந்ததுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா 2.5 லட்சம் ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாய்க்கு உங்களுக்குள்ள தொகைக்கு 5% சொன்னேன் இல்லையா,
அந்த 5% கணக்கு போட்டா எவ்வளவு வரும்னா 12,500 ரூபாய் வரும். உங்களோட வருமானம் 5 லட்சம் ரூபாய் இருந்தால் முதல் 2.5 லட்சம் ரூபாய்க்கு வருமானம் கிடையாது, வரி கிடையாது. அடுத்து இருக்கக்கூடிய 2.5 லட்சம் ரூபாய்க்கு 5% வருமான வரி கணக்கிட்டு 12,500 ரூபாய் வருமான வரி வரும். ஆனால் வருமான வரி சட்டத்தின் அதுல வந்து ஒரு ஷரத்து இருக்கு, 87A சொல்லி, அதன் அடிப்படையில 12,500 ரூபாய் ரிபேட்டா கொடுத்துப்பாங்க. ஆக வருமான வரி வந்து, ஆனால் அது ரிபேட்டா தள்ளுபடி சொல்றோம்ல, அது மாதிரி பண்ணி நீங்க வருமான வரி கட்ட வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா உங்களுடைய வருமானமே 5 லட்சம் ரூபாய்க்கு இருக்கு. அதே 5,01,000 ரூபாய் ஆனால் கூட, 5 லட்சத்துக்கு மேல 1 ரூபாய் போனால் கூட அந்த 12,500 கட்டணும். அதான், இதுதான் பழைய வருமான வரி முறை. புதிய வருமான வரி முறை கொண்டு வரப்பட்டது எப்படின்னா, இந்த மாதிரி இது இந்த பழைய வருமான வரி முறையில் என்ன பல சலுகைகள் என்ன இருந்ததுன்னா, ஒரு ஆண்டுக்கு இந்த இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல வந்து செக்ஷன் 80C சொல்லுவோம், அதுக்கு கீழே ஒரு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் குறிப்பிட்ட சில சேமிப்புகள் அல்லது சில செலவுகள் செய்தால் அதுக்கு வருமான வரி விலக்கு உண்டு. சேமிப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா பொது சேம பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்டு, அந்த மாதிரி காப்பீடு, ஆயுள் காப்பீடு, இதுல எல்லாம் போடக்கூடிய பணத்திற்கு முதலீடுக்கு வந்து 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு செய்யக்கூடிய முதலீடுக்கு வருமான வரி விலக்கு உண்டு. அதே மாதிரி நியூ பென்ஷன் ஸ்கீம் அல்லது நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்னு சொல்லுவோம், அது வந்து ஒரு ஆண்டுக்கு 50,000 ரூபாய் வருமான வரி விலக்கு உண்டு. ஸோ கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் இது ரெண்டுலையும் வந்துடும். அது போக மருத்துவ காப்பீடுக்கு ஒரு 50,000 ரூபாய் வரைக்கும் பல்வேறு கண்டிஷன்ஸுக்கு உட்பட்டு 50,000 ரூபாய் வரைக்கும் கட்டக்கூடிய ப்ரீமியத்துக்கு உண்டு. இப்படி பல விஷயங்கள் அதில் இருந்தது. அப்போ இந்த புது வருமான வரி ரெஜிம் அறிமுகப்படுத்தின பொழுது புது வருமான வரி ரெஜிம் என்ன சொன்னச்சுன்னா, இந்த மாதிரிலாம் கணக்கெல்லாம் வேண்டாம், 2 லட்சத்துக்கு 5 15 லட்சம் இருந்தா 25 லட்சத்துக்கு மேல இருந்தா 30% அப்படின்னு வருமான வரி கட்டிட்டு போங்க. எந்த சேமிப்பு, இந்த குழப்பம், இந்த கன்ஃபியூஷன், ATC, ATD, ATTDD இதெல்லாம் இவ்வளவு வேண்டியது இல்லை அப்படின்னு ரொம்ப எளிமைப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சியாக சென்ட்ரல் அரசு அறிமுகப்படுத்தும். அந்த 2.5 லட்சம் ரூபாய்ங்கிறது இந்த ஆண்டு 3 லட்சம் ஆயிருக்காங்க. ஆனா பழைய ரெஜிம்ல இருக்கக்கூடிய இந்த 2 லட்சம் 2 லட்சமா கண்டினியூ ஆகுது. வருமான வரி சதவீதம் கூடிய அந்த பழைய ரெஜிம் வந்து 2 லட்சமா கண்டினியூ ஆகுது. 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமான வரி விலக்கு உண்டு, அதுக்குள்ள வருமான வரி இருந்து வருமானம் இருந்தால். ஆனால் புது ரெஜிம்ல அப்படின்னா அந்த 5 லட்சம்ன்றது 7 லட்சமா உயர்த்திருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த பட்ஜெட் படி பாக்குறப்ப இந்த சேமிப்பை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகள் ஏதாச்சும் இருக்கா? இந்த நியூ ரெஜிம் அதை சொல்லுதா சார்? பழைய ரெஜிம் கண்டினியூ பண்றதே சேமிப்பை நமக்கு ஊக்குவிக்கிறதுக்காக தான் நம்ம எடுத்துக்கணும். அரசாங்கம் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக நான் இதை மறைமுகமாக, நேரடியாக அவங்க எங்கேயும் சொல்லல, அவங்க மறைமுகமாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன இருக்குன்னா, ஏகப்பட்ட குழப்பங்கள், இந்த சேமிப்பு, அந்த சேமிப்பு, அந்த வரி விலக்கு, இந்த வரி விலக்கு எல்லாம் எதுக்கு குழப்பிக்கிறீங்க? ஒரு குறைந்த தொகையை இந்த வருமான வரியா கட்டிட்டு நீங்க பாடு மற்ற பணத்தை நல்ல செலவு பண்ணுங்க. செலவு பண்ண பொருளாதாரம் வளரும், பொருளாதார சுழற்சி நல்லா இருக்கும், விற்பனை அதிகரிக்கும், நிறுவனங்கள் நல்லா இருக்கும், லாபம் ஈட்டும், அதிக வேலை வாய்ப்பு கிடைக்கும், பணப்புழக்கம் அதிகரிக்கும், இப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் அரசாங்கத்துக்கு இருக்கிறதா தான் நான் உணர்றேன். இப்ப நிறைய எதிர்கட்சிகள் நிறைய விமர்சனம் வச்சாங்க சார். குறிப்பா முன்னாள் மத்திய நிதி அமைச்சர் ப. சிதம்பரம் சொன்ன ஒரு விஷயம், பெரும்பான்மை இந்திய மக்களுக்கு துரோகம் இழைத்த பட்ஜெட் அப்படின்னு வந்து குறிப்பிடுறாரு. ஏன்னா இந்த வேலையின்மை, வறுமை, சமத்துவமின்மை போன்ற வார்த்தைகள் கூட எங்கேயுமே இடம்பெறல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் முன் வச்சிருக்காரு. அப்படிதான் இருக்கா? அவர் ஒரு அரசியல்வாதி, அவருக்கு ஒரு அரசியல்வாதி தான் பதில் சொல்ல முடியும். இந்த வேலை இல்லா திண்டாட்டம் அப்படிங்கறது ஒரு பெரிய ஒரு இஷ்யூவா இருக்கு சார் நாட்டுல. ஒரு கடந்த ஒரு 5-10 ஆண்டுகளாகவே இது ஒரு பெரிய ஒரு இஷ்யூவா இருக்கு. இந்த விலைவாசி உயர்வும் தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருக்கு. இந்த சிலிண்டர், அத்தியாவசிய பொருட்களோட விலை அதிகரிப்பு அப்படிங்கிறது, இதெல்லாம் சரி கட்டுறதுக்கான அறிவிப்புகள் எதுவும் இடம் பெறாதது ஒரு ஏமாற்றம் அளிக்கிற விதமா இருக்கா? இல்ல, இப்ப வேலை வாய்ப்பு வந்து 5-10 ஆண்டுகள்னு எந்த அடிப்படையில சொல்றீங்க, எந்த தரவுகளின் அடிப்படையில சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. 1980களில் வறுமை நிறம் சிவப்புன்னு ஒரு படம் வந்தது. ஒரு வேலை கிடைக்காம கமல்ஹாசன் எப்படி ரோட்ல அலைகிறாரு, சாக்கடையில கிடக்கக்கூடிய ஆப்பிள் எடுத்து சாப்பிடுறாரு, ஒரு பட்டதாரின்னு எடுத்திருப்பாங்க அந்த படத்தை பார்க்க. அந்த மாதிரியான சூழல் இப்பொழுது இருக்கதா நான் நினைக்கல. இந்த இப்போ வந்து இப்ப கல்லூரியில, பொறியியல் கல்லூரியில 4 வருஷ படிப்புல 3 வருஷம்தான் எல்லாரும் படிக்கிறாங்க. 3வது வருஷம் முடிவுலயே அவங்களுக்கு 100% பிளேஸ்மெண்ட் வந்து டிசிஎஸ்லயோ காக்னிசன்லயோ ஒரு தகவல் தொழில்நுட்ப துறையில கிடைச்சிருது. 4வது வருஷத்தை படிக்கிறதே கிடையாது அவங்க. அதனாலதான் அரைவேக்காடு மாணவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகங்களா இன்னைக்கு பெரிய அளவுல மாறிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அவ்வளவு வேலை வாய்ப்புகள் இருக்கு. சர்வதேச அளவுல வந்து கடந்த 6 மாதமாக வேலை இழப்புங்கிறது நடக்க ஆரம்பிச்சிருக்கு. நம்ம பாக்குறோம், ஒரு ட்விட்டரோ பேஸ்புக்கோ இதுல எல்லாம் ஆட்களை வேலை நிறுத்த ஆரம்பிச்சிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு இந்திய நிறுவனங்கள்ல இன்னும் வேலையை ஆளை நிறுத்தல. அப்ரைசல்ல வந்து நடந்துகிட்டு இருக்குது. இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்க, போனஸ் கொடுக்குறாங்க, இன்னும் சொல்ல போனா ரெக்ரூட்மெண்ட்டும் பல நிறுவனங்கள்ல கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. என்ன பண்றாங்கன்னா, ஹை காஸ்ட் லேபரை குறைச்சிட்டு லோ காஸ்ட் லேபரை ரெக்ரூட் பண்றாங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு.
அதனால இது வந்து ஸ்கில்டு லேபருக்கு பிரச்சனை எங்க இருக்குதுன்னா, செமிஸ்கில்டு அல்லது அன்ஸ்கில்டு லேபருக்கான வேலை வாய்ப்பு குறைவாக இருக்கிறது. அது எப்போ நடக்கும்னா, பெரிய அளவில் கேபெக்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நடந்து, கட்டுமான பணிகள் நடந்து, சாலை வசதிகள் மேம்படுத்தப்பட்டு, பாலங்கள் இடப்பட்டு, அந்த மாதிரி ஸ்மார்ட் டவுன் இதெல்லாம் டெவலப் பண்ணுறாங்க இல்லையா, ஸ்மார்ட் சிட்டிலாம், அந்த மாதிரி பண்ணும்பொழுது பெரிய தொழிற்சாலைகள் கட்டப்படுத்துவதுனால் இது நிகழும். அன்ஸ்கில்டு செமிஸ்கில்டு லேபருக்கான வேலைங்கிறது அப்பொழுதுதான் உருவாகும். அதை பார்த்தீங்கன்னா, கடந்த ஆண்டும் சரி இந்த ஆண்டும் சரி கேபெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு கணிசமாக அதிகரித்திருக்கிறார்கள். 2016 2.5 லட்சம் கோடினா, போன வருஷம் 7.5 லட்சம் கோடி, இந்த வருஷம் 10 லட்சம் கோடி, 33% அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 5 அல்லது 6 ஆண்டுகளில் பார்த்தோம்னா 4 மடங்கு முதலீட்டு சம்பந்தமான செலவு அதிகரிக்கப்பட்டிருக்கு. இதன் காரணமாக ஓரளவுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இருந்த போதிலும் இந்த வேலை வாய்ப்பு இழத்தல் அப்படிங்கிறது சர்வதேச அளவில் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ஆட்டோமேஷன், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் வரும்பொழுது, செயற்கை இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் வரும்பொழுது வேலை வாய்ப்பு இழப்புங்கிறது ஒரு பக்கம் நிகழும், இன்னொரு பக்கம் வேலை வாய்ப்பு உருவாகிறது நடக்கும். இதனால தான் இப்போ அரசு அடிக்கடி பேசக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கிராஸ் ஸ்கில்லிங் அப்ஸ்கில்லிங் அப்படின்னு ரெண்டு விஷயங்களை திரும்ப திரும்ப பேசுறாங்க, கிராஸ் ஸ்கில்லிங் அண்ட் அப்ஸ்கில்லிங். அந்த காலத்தில் கல்லூரி படிப்போடு வேலை முடிந்தது, அதுக்கு பிறகு படிக்க வேண்டாம். இன்னைக்கு எப்படி இளைஞர்களுக்கு இருக்குன்னா, தொழில்நுட்பம் அதிவேகமாக மாறி வருவதால் ஒவ்வொரு ஆண்டும் படிக்க வேண்டியதா இருக்கு, புதிது புதிதாக மாறுகிறது தொழில்நுட்பம், அதை கத்துக்க வேண்டியதா இருக்கு, ஓடிக்கொண்டே இருக்க வேண்டியது இருக்கு. இந்த சூழல்ல அதை கத்துக்கலைன்னா அவருக்கு வேலை இழப்பு ஏற்படுகிறது, அது தெரியலைன்னா வேலை இழப்பு ஏற்படுகிறது. அது அந்த ஒரு ஒரு பிரச்சனைங்கிறது இனிமேல் தொடர்ந்து சர்வே சொல்ல மிகப்பெரிய அளவுல இருக்கும், அதனுடைய தாக்கம் இந்தியாவில இருக்கும், இந்தியாவிலையும் இருக்கும். இப்ப ஏப்ரலுக்கு அப்புறமா இது அதிகரிக்க கூடும் அப்படின்னு சொல்லப்படுது, லே ஆஃப்ஸ் இது இந்தியால தொடரும், இந்தியாவிலையும் நடைபெறும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாமா சார்? அதாவது இரண்டு விதமா இதை பிரிச்சுக்கிறேன்னா, ஒன்று சர்வதேச சந்தையில வந்து ஒரு 10,000 பேரை வேலைக்கு நிறுத்துறாங்கன்னா அந்த நிறுவனம் நிக்க போறதே கிடையாது, அந்த நிறுவனம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு, ஃபேஸ்புக்கா இருக்கட்டும் ட்விட்டரா இருக்கட்டும் நடந்துகிட்டு இருக்கு. யாரால் நடத்தப்படுகிறது? அந்த நிறுத்தப்பட்ட 10,000 பேருக்கு இணையாக 5,000 பேர் மாடு மாதிரி உழைக்கிறதுக்கு நம்ம ஊர்ல ஆளை ரெக்ரூட் பண்றாங்க. குறைந்த சம்பளத்துல அதிக வேலையை கசக்கி பிழைந்து அந்த நிறுவனங்கள் நம்மகிட்ட வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்மளுடைய நாட்டுல அந்த மாதிரியான ஒரு சூழல் இருப்பதன் காரணமாக தொடர்ந்து இது இன்று நேற்றல்ல இதை வந்து இந்த 8 ஆண்டுகள் 10 ஆண்டுகள்னு குறுகலா சொல்ல விரும்பல, 15-20 ஆண்டுகளாக இது நடந்துகிட்டு இருக்கிறது நான் பார்க்கிறேன். அப்படி நடக்கிறதுனால வேலை வாய்ப்பு ஒரு பக்கம் எப்படி போகுதோ இன்னொரு பக்கம் உருவாகி கொண்டிருக்கிறது. ஆனால் எத்தனை இளைஞர்களுக்கு வேலை தேவையோ அந்த அளவுக்கு உருவாகிறதானா இல்ல, அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக. குறிப்பா இந்த கொரோனாக்கு அப்புறமா நிறைய பேர் வேலை இழந்ததை பார்த்தோம் இல்லையா சார், அதன் அடிப்படையிலையும் நான் குறிப்பிடுறேன். கொரோனாக்கு பிறகு நிறைய பேர் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் நசிந்து போகக்கூடிய ஒரு சூழல் உருவானதை தவிர வேலை இழப்பு நிகழ்ந்ததாங்கிறதுக்கான தரவுகள் எங்கிட்ட இல்ல. எம்ப்ளாயிஸ் ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டோம்னா செப்டம்பர் மாதம் மட்டும் 15 லட்சம் பேர் புதிதாக சேர்ந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு அக்டோபர்லையும் வந்து 7-7.5 லட்சம் பேர் கிட்ட அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல சேர்ந்திருக்காங்க. அப்படின்னா அவங்க எல்லாம் புதிதாக ஒரு ஆர்கனைஸ் செக்டருக்குள்ள வந்து அவங்களுக்கு வந்து ப்ராவிடன்ட் ஃபண்ட் கட்டுற அளவுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கதா தான் அந்த தரவு சொல்லுது. ஏன்னா எந்த நிறுவனமும் தன்னும் வேலைக்கு ஆள் இல்லாத பொழுது ப்ராவிடன்ட் ஃபண்டை கட்ட போறது கிடையாது, உங்கள்கிட்ட ஆள் வேலைக்கு இருக்கிறதுனாலதான் அந்த இபிஎஃப்ஓல வந்து அந்த எண்ணிக்கை வந்து கூடி இருக்குது. ஆக எந்த தரவுகளின் அடிப்படையில நம்ம இதை பேசுறோங்கிறது முக்கியம். அதே நேரத்துல இப்ப இந்த பேக் டு தி பட்ஜெட், அதுல வந்து இந்த 100 நாள் வேலை அந்த எம்என்ரேகான நிதி வந்து இந்த பட்ஜெட்ல ஒதுக்கப்பட்டது மிக குறைவு அப்படின்ற வாதங்களும் முன்வைக்கப்பட்டுச்சு. 60,000 கோடி தான் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு விமர்சனம் எழுந்திருக்கு. இதை நம்ம எப்படி பார்க்க வேண்டியதா இருக்கு சார்? இது எம்என்ரேகாவை விரும்பல அப்படின்னு நம்ம பார்க்கணுமா? இல்ல, இதை நம்ம எந்த இதோட கம்பேர், போன வருஷம் வந்து என்ன சொன்னோம்னா அதுக்கு முந்தைய வருடத்தை விட குறைந்திருந்ததுன்னு சொன்னோம். கோவிட்ங்கிறது ஒரு ஒரு எக்ஸப்ஷனல் சிச்சுவேஷன். எக்ஸப்ஷனல் சிச்சுவேஷன்ல வந்து நீங்க சொன்ன மாதிரி வந்து இந்த அன்ஸ்கில்டு லேபர் நிறைய பேர் வந்து அவங்களுடைய அன்றாட வாழ்வாதாரத்தை இழந்து தவித்த ஒரு ஒரு காலகட்டம் இருந்தது. ஓகே, அப்ப அந்த மாதிரியான, அதாவது இந்த ஆர்கனைஸ் செக்டருக்குள்ள வராத அன்ஆர்கனைஸ் செக்டரை பத்தி தான் நீங்க சொன்னீங்க, வேலை வாய்ப்பு இழந்தவர்ங்கிறது நான் அப்படித்தான் புரிஞ்சுக்கிறேன். அந்த செக்டாரை காப்பாத்துறதுக்காக அந்த எம்என்ரேகாவை வந்து அதிகப்படுத்தினாங்க. 2020ல் கணிசமாக அதிகரிச்சாங்க. எல்லா நாட்களும் இருக்கணும்னா அப்ப ஏதோ சம்திங் ராங் வித் த கண்ட்ரி, சம்திங் ராங் வித் த பொலிட்டிக்கல் பார்ட்டி, சம்திங் ராங் வித் அப்போசிஷன் பார்ட்டிஸ் அண்ட் ரூலிங் பார்ட்டி. நான் அந்த மாதிரி நினைக்கல. 2020ங்கிறது ஒரு எக்ஸப்ஷனல் ஆண்டா இருந்ததுனால அதுக்கு கணிசமாக அதிகரித்தார்கள். இப்போ நார்மலைசேஷன் நடந்துட்டு இருக்கு, அதை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா அந்த ஆட்களும் வேலைக்கு திரும்ப மற்ற வேலைகளுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த 2020ல் வேலையே கிடைக்காமல் தவிர்த்து ரோட்ல வந்து பஸ் கிடைக்காம ரயில் கிடைக்காம நடந்து போய் சொந்த ஊருக்கு போனவர்கள்லாம் திரும்ப அந்தந்த வேலைகளுக்கு செல்ல ஆரம்பித்து விட்டார்கள். விவசாயம் நடக்குது, கிராமப்புறங்கள்ல வந்து வேலைகள் நடக்குது, இப்போ அதுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டதுனால எம்என்ரேகாவுடைய தேவை குறைந்திருக்கலாம்.
எம்எல்ஏக்கால எனக்கு வந்து வேலையே கிடைக்கல, எனக்கு வந்து இவ்வளவு வேலை வேணும் அப்படிங்கிற ஒரு தரவுகள் எங்கேயாவது யாரிடமோ அது இருந்ததுன்னா நம்ம அதை பேசலாம். ஏன்னா நம்ம நிறைய பேர் இப்ப நீங்க சொன்ன உதாரணமாக முன்னாள் நிதியமைச்சர் வந்து ரொம்ப படித்தவர், ஓரமானவர். இப்ப அவர் வந்து இந்த மாதிரி வந்து கோவிட் காலகட்டத்தில் 10 லட்சம் பேர், 10 கோடி பேர் வேலை இல்லாம இருந்தாங்க, இப்ப 12 கோடி பேர் வேலை இல்லாம இருக்காங்க, இவங்களுக்கு எம்என் ரகா வேணுங்கிற ஒரு தர ஒரு 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 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முன் வைத்த நிச்சயம் அவர்கிட்ட இருக்கும், இல்லாமல் இருக்காது. அந்த மாதிரி வச்சாருன்னா அதை நம்ம நிச்சயமாக அரசு கவனிக்கணும்னு நான் நினைக்கிறேன். பட் கோவிட் ஒட்டி எம்என் ரேகா திட்டம் உருவாக்கப்படல சார். அதற்கு ஆன நோக்கம் மக்கள்கிட்ட பணப்புழக்கத்தை அதிகரிக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்களை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்ட ஒண்ணு. இந்த திட்டத்துக்கு குறைவான நிதி ஒதுக்கப்படுறதன் மூலமா நீங்க இப்ப கேக்குற கேள்வி பார்த்தா எம்என் ரேகாவே ரிமூவ் பண்ணிட்ட மாதிரி இருக்கு. எனக்கு நான் அப்படிப்பட்ட இல்ல, குறைவான நிதி ஒதுக்கப்படுறது அப்படிங்கறது நம்ம அப்படி பார்க்க வேண்டியதா இருக்கான்னு கேக்குறேன் சார். அதான் இரு கோடுகள் தத்துவம் தான், குறைவுங்கிறது இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் குறைவு தான், என்ன பொறுத்த வரைக்கும் குறைவு தான். இதை காம்பன்சேட் பண்றதுக்கு நான் 40% வருமான வரி கட்ட ரெடி. ஆனால் இந்த 40% வருமான வரி கட்ட நான் ரெடின்னு சொன்னேன்னா என்ன யாருமே இந்த மீட்டிங்கை கூப்பிட மாட்டீங்க. ஏன்னா வருமான வரி கட்டுறதுங்கிறது எப்படின்னா வருமானம் வர்றவங்க மட்டும்தான் கட்டுறாங்க, வருமானம் வராதவங்க எல்லாம் கட்டுறது சென்ட்ரல் எக்ஸைஸ், சென்ட்ரல் எக்ஸைஸ் வேட்டு, இப்போ அது வந்து ஜிஎஸ்டியா மாறிடுச்சு. ஆனா அதுக்கு நம்ம குரல் கொடுக்க ரெடியா இல்லை. இந்த எம்என் ரகா வேலை கூட கிடைக்காம இருக்கவங்க சாப்பாடு சாப்பிட்றாங்க அன்றாடம், அவங்க வாங்கக்கூடிய பொருளுக்கெல்லாம் ஜிஎஸ்டி கட்டுறாங்க, அந்த ஜிஎஸ்டிக்கு வந்து குறைங்க ஜீரோ ஆக்குங்க நம்ம எப்ப குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த பட்ஜெட்ல எல்லாம் ஜிஎஸ்டி மீட்டிங்ல நடந்துச்சுன்னு விவாதம் நடத்தியிருக்கோமா நம்ம? அதெல்லாம் ஏழை எழுவர்களுக்காக பேசுறதுக்கு ஊடகங்களும் இல்லை, பொருளாதார நிபுணர்களும் இல்லை, அரசியல்வாதிகளும் இல்லை. நம்ம பேசுறதெல்லாம் நடுத்தட்டு மக்களை பத்தி தான் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்கோம். ஆக இந்த இந்த அமௌண்ட்டை நீங்க 2020 கம்பேர் பண்ணி குறைஞ்சு போயிருக்கு, குறைஞ்சு போயிருக்குன்னா குறைஞ்சு போயிருக்கு நிச்சயமா. இதனால மக்கள் பாதிக்கப்படுவாங்கன்னா பாதிக்கப்படுவாங்க, அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் நீங்க இதை எப்படி பார்க்கணும்னா 2018 புள்ளி விவரங்களை சொல்லுங்க, 19 புள்ளி விவரங்களை சொல்லுங்க, அதோட ஒப்பிட்டு பாட்டு பார்க்கும்பொழுது இப்ப எப்படி இருக்குன்னு பார்த்தாதான் அது சரியா இருக்கணும். 2020-21 ஒரு எக்ஸப்ஷனல் சிச்சுவேஷன்ல அதிக அலோகேஷன் கொடுக்குது. அப்ப இந்த மாதிரி விவாதம் எதுக்கு வெளியிட்டு செல்லுதுன்னா அப்ப அதிக அலோகேஷனை கொடுக்க கூடாதுன்னு சொல்றோமா நம்ம? 2020 கொடுத்தது தவறுன்னு சொல்றோமா? ஏன்னா இப்ப 20,000 கோடினா 2020 நம்ம இந்த விவாதமே நடக்க போறது இல்லை. அந்த 2020 வந்து அதிகமா கொடுத்ததன் காரணமா தான் இப்ப குறைவுன்னு பேசுறோம். அப்பவும் குறைவா இருந்தா இப்ப நம்ம பேச போறதே இல்ல. அது ஆப்வியஸ்லி நம்ம கம்பேர் பண்ணுவோம்ல சார். இப்ப டிஃபென்ஸ்க்கு இவ்வளவு ஒதுக்குறாங்கன்னா கடந்த முறை இப்படி இருந்துச்சு, இந்த முறை இப்படி, ரயில்வே பட்ஜெட் பாராட்டுறாங்க நிறைய. 2018 கம்பேர் பண்ணுங்கன்னு நான் சொல்றேன், 2019 கம்பேர் பண்ணுங்க. இப்ப ரயில்வே பட்ஜெட் வந்து 9 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு வந்து ஒரு பெரிய தொகை வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத நிறைய பேர் வரவேற்கிறத பார்க்க முடியுது. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ஒதுக்கீடுகளுக்கு நான் அதிகமா முக்கியத்துவம் கொடுக்குற ஆள் கிடையாது. இதெல்லாம் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். எந்த அரசாங்கம் இருந்தாலும் ஒதுக்கப்பட்டதுல எவ்வளவு செயல்படுத்தப்பட்டிருக்கிறது, எவ்வளவு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கான புள்ளி விவரங்கள் இப்ப எங்க இருக்கு? சென்ற ஆண்டு 20,000 கோடி ஒதுக்கி இருக்காங்க ஒரு திட்டத்துக்குன்னா, அந்த 20,000 கோடிக்கான திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா, எவ்வளவு ப்ராக்ரஸ் ஆயிருக்கு, அதனுடைய அவுட்புட் எவ்வளவு பேருக்கு பலன் அடைஞ்சிருக்குங்கிறத எந்த அரசாங்கம் கொடுத்திருக்கு? எங்கேயோ இருக்கு அந்த புள்ளி விவரங்கள், அரசிடம் இருக்கு கைவசம். அதை எப்படி பட்ஜெட்டை நம்ம சாமானிய மக்களுக்கு புரியக்கூடிய வகையில வந்து இன்னைக்கு ஒரு சாதாரண பேப்பர்ல எடுத்துட்டு போய் போடுறோமோ, தமிழ் பேப்பர்ல, ஆங்கில பேப்பர்ல, எல்லா பேப்பர்லயும் போடுறோம், ஊடகங்களை விவாதிக்கிறோமோ, அதே மாதிரி சென்ற வாரம் இவ்வளவு, சென்ற ஆண்டு இவ்வளவு சொன்னமே அது இவ்வளவு பேர் பலன் போயிருக்கா அப்படிங்கறத பயனுள்ளதாக இருக்குமே தவிர, இந்த 20,000 நான் 30,000 ஆக்குறேன், 30,000-40,000 ஆக்குறேங்கிறது எல்லாம் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். வி ஆர் பொலிட்டிக்கல் ஸ்டண்ட். பட் அது அதை மக்கள் முன்னிலையில அரசுதான் சமர்ப்பிக்கணும் இல்லையா சார்? இப்படி ஒரு திட்டம் வந்து வகுக்கப்பட்டது. எஸ் டெஃபினெட்லி சார். அதான் நம்ம, நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டு, நீங்க மத்திய தர வர்க்கம் பற்றி தான் நிறைய பேசுறோம், ஏழைகள் பற்றி பேசுறது இல்லை அப்படின்னு. இப்போ அதற்கான ஒரு கேள்விதான் சார், இப்போ இந்த இன்டைரக்ட் டாக்ஸ் ரிலீஃப் அப்படிங்கறது இந்த பட்ஜெட்ல இருக்கா? அது பட்ஜெட்ல வராது. ஏன்னா அது வந்து ஜிஎஸ்டி, ஜிஎஸ்டிங்கிறது கம்ப்ளீட்டா பட்ஜெட்டுக்கு வெளியே போயிடுச்சு. பட்ஜெட்டுக்கு வெளியே ஜிஎஸ்டி கவுன்சில் தான் டிசைட் பண்ணணும். ஜிஎஸ்டி கவுன்சில் யார் இருக்காங்கன்னா 30-க்கும் மேற்பட்ட நம்முடைய அனைத்து மாநிலங்களும் அந்த கவுன்சில் இருக்காங்க, மத்திய அரசும் இருக்கு. இவர்கள் சேர்ந்து எடுக்க வேண்டிய முடிவு தான் ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டியில லக்ஸுரி குட்ஸ், கார், அல்லது உடம்புக்கு பாதகம் விளைவிக்கக்கூடிய சிகரெட்டா இருக்கட்டும், அல்லது ட்ரிங்க்ஸா இருக்கட்டும், ஆல்கஹாலா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் 30-40% 40% வரைக்கும் ஜிஎஸ்டியில் போடுறதுக்கு அனுமதி இருக்கு. 40%ஸே போட்டுட்டு, 20-28% ஸ்லாப் வச்சுட்டு அது போடுறோம், 40%ஸே போடட்டும். ஆனால் மற்ற பொருட்கள் மீது 5% மட்டும் வசூல் பண்ணிட்டு, அல்லது 8% மட்டும் வசூல் பண்ணிட்டு அதோட நிறுத்திக்கிறது தான் பெட்டரா இருக்கும். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 200-250 பல பொருட்கள், உணவுப் பொருட்களுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. அது ரொம்ப கீழே இருக்கவங்களுக்கு அதுல வந்து ஒரு விஷயம் இருக்கு. ஆனால் அதுலயுமே வந்து பிராண்டடா இருக்கக்கூடிய சில விஷயங்களுக்கு வந்து இப்ப வரி இருக்குன்னு போட்டிருக்காங்க. தீப்பெட்டியா இருக்கட்டும், அந்த மாதிரி பல விஷயங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த ஜிஎஸ்டிய நம்ம வந்து குறைக்கிறதுக்கு ஜிஎஸ்டி கவுன்சில்ல வந்து மாநிலங்கள் எடுத்துக்கிட்டு போகணும், மத்திய அரசும் அதை நிச்சயமா பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா,
இன்னைக்கு இந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா மத்திய மக்கள் மத்திய நடுத்தட்டு மக்களுக்கு அல்லது அஃப்கோர்ஸ் நடுத்தட்டு மக்களுங்கிறது யாருங்கிற கேள்வி இருக்கு. 15 லட்சம் ரூபாய் அல்லது ஒரு 1.5 லட்சம் ரூபாய் மாசம் சம்பாதிக்கிறவங்களுக்கு 3000 ரூபாய் கன்செஷன் கிடைச்சு. இந்த 3000 ரூபாய் பெருசா சின்னமா இதை நான் பேச முடியாது. இந்த 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறது தான் சொல்லணும். இந்த 3000 ரூபாய் மாசம் மிச்சம்ன்றது அவங்களுக்கு கணிசமானதா இல்லை நெக்லிஜென்டா அப்படிங்கிறது அவங்க தான் பேச முடியும். புதிய வரி திட்டத்தில் இருக்குது. பட் அவங்களுடைய பிரச்சனை வேற. எனக்கு வருமானம் வருது, அதுக்கு வரி கட்ட வேண்டியிருக்கு, அது கூடுதல் குறைத்தல் அதுதான் பிரச்சனை. ஆனால் வருமானமே இல்லாத அல்லது பிலோ பாவர்ட்டி லைன்ல இருக்கவங்களுக்கு வருமானத்தை விட பிரச்சனை செலவு. செலவுக்கு பணம் வேணும், செலவு செஞ்சா அதுக்கு வரி கட்ட வேண்டியிருக்கு. வருமானம் வந்தா தான் இவங்க வரி கட்டுறாங்க, அவங்க செலவு பண்றதுக்கு வரி கட்டுறாங்க வருமானமே இல்லாமல். ஸோ இந்த பிரச்சனையை வந்து நம்ம அணுக வேண்டியது வித்தியாசமானவன்னு நான் நினைக்கிறேன். அதே நேரத்துல வந்து இப்போ இந்த தங்கம் வெள்ளிக்கான அந்த சுங்க வரியும் உயர்த்தப்பட்டிருக்கு. இன்னைக்கு தங்கத்தோட விலை எடுத்து பார்த்தா வரலாறு காணாத அளவுக்கு கிட்டத்தட்ட 44,000 ரூபாயை தாண்டி போய்கிட்டு இருக்கு. இது சாமானியர்களுக்கு எட்டா கனியா தான் தங்கம் மாறப்போதா சார்? இது குறைவதற்கான வாய்ப்புகளே இல்லையா? ஏன்னா தங்கத்துல தான் இன்வெஸ்ட் பண்றவங்க அதிகமா இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நீங்க கொடுக்குற அட்வைஸ்? மக்களுக்கு எது வேணுங்கிறத முடிவு செய்யக்கூடிய எல்லா உரிமையும் அவங்களுக்கு தான் இருக்கு. நம்ம வந்து ஆலோசனை தான் சொல்ல முடியும். சாமானியர்களுக்கு தங்கம் வேணுமா படிப்பு வேணுமானா, என்னை பொறுத்த வரைக்கும் படிப்பு தான் வேணும். படிப்பு எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறோம், தங்கம் எதையும் வாங்கி கொடுக்குமான்னு எனக்கு தெரியல. ஓகே, ஆக அதுக்கு அதை விட்டுட்டு நம்ம கான்சென்ட்ரேஷனை பூரா தங்கத்தை நோக்கி கொண்டு செல்கிறோம். ஏதோ சாமானியர்கள் மட்டும்தான் தங்கம் வாங்க நினைக்கிற மாதிரியாகவும் தங்கத்தை சுற்றி தான் அவங்க வாழ்க்கை கட்டமைக்கப்பட்டிருக்க மாதிரியாகவும் ஒரு மாயம் உருவாக்கப்படுகிறது. தங்கத்தினுடைய டியூட்டி அதிகரிச்சதுல எனக்கு எந்த விதமான வருத்தமும் இல்லை. இன்னும் முடிஞ்சா கூட்டலாம், அதை லக்ஸுரி ப்ராடக்டை தான் நான் பார்க்குறேன், அதை அத்தியாவசிய ப்ராடக்டாக பார்க்கல. நம்ம கவனிக்க வேண்டியது வந்து ஒரு சாதாரண பள்ளிக்கூடத்தில் வந்து 1 லட்சம் ரூபாய் ஃபீஸ் வாங்குறதும், ஒரு 7 எளிய மாணவர்கள் படிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறதும், கல்லூரிகளில் வந்து லட்சக்கணக்கில் ஃபீஸ் வாங்குறதும், நம்ம அதை பற்றியெல்லாம் வந்து பெரிய விவாதங்கள் நடத்துறதில்லை. ஆனால் படிப்பு செலவுகளுக்காகவே தங்கத்தை ஒரு இதா பாக்குறாங்க இல்லையா? அந்த அடகு வச்சு காலேஜ் ஃபீஸ் கட்டுறது, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, அதெல்லாம் கூட நடக்குதுல்ல. ஒரு ஒரு எமர்ஜென்சிக்கு பயன்படுற ஒரு விஷயமா தானே தங்கத்தை பாக்குறாங்க. ஒரு ஆபரணம் அப்படிங்கறத விட ஒரு அவசரத்துக்கான தேவை. நிச்சயமா, அதாவது நம்மளுடைய முறையாக திட்டமிடாதன் காரணமாக நம்ம இப்படி இருக்க சொத்து அடமானம் வச்சு நம்ம படிக்கிறோம். முறையான திட்டமிடல் இருந்து தங்கத்தை வாங்கலைன்னா அந்த சேமிப்பை நம்ம படிப்பு பாத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா பணவீக்கத்தை தாண்டி பணம் ஆதாயம் தங்கம் ஆதாயத்தை கொடுத்தது கிடையாது. ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் ரிட்டர்ன் கூட நீண்ட கால அடிப்படையில் கொடுத்தது கிடையாது. இப்ப நீங்க தங்கத்தினுடைய விலையை கேட்டீங்க, அதுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். வரலாறு காணாத உச்சம்னு சொல்றோம், அது நிச்சயமா வரலாறு காணாத உச்சம் இல்லை. 2 வருஷத்துக்கு முன்னால தங்கத்தினுடைய விலை $2000 மேல இருந்தது. இன்னைக்கு தேதிக்கு $1,950 இருக்கு ஒரு ட்ராய் அவுன்ஸ். ஒரு ட்ராய் அவுன்ஸ்னா 31 கிராம் சர்வதேச சந்தையில $50 குறைவாக இருக்கிறது. ஆனாலும் இந்திய ரூபாயில அதிகமா இருக்கு. ஸோ நீங்க சொல்றது கரெக்ட், ஆனால் தப்பு. இது எப்படிங்கிறத நான் சொல்றேன். ஏன்னா அமெரிக்க டாலருடைய மதிப்பு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் 73 ரூபாய் இருந்தது, 70 ரூபாயை ஒட்டி இருந்தது. இன்னைக்கு 80 ரூபாய், 82 ரூபாய் இருக்கு. அப்ப நம்ம வந்து தங்கம் இறக்குமதி செய்யறோம், ஒரு தங்கம் கூட இங்க நம்ம தயாரிக்கிறது இல்லை. அப்ப இறக்குமதி செய்யும் பொழுது நம்ம டாலர் கொடுத்து வாங்குறோம். அப்ப அதிக பணம் கொடுத்து டாலரை வாங்கி அதிக டாலர் கொடுத்து தங்கத்தை வாங்கும் பொழுது நேச்சுரலா தங்கத்தினுடைய விலை அதிகரித்த மாதிரியான ஒரு மாய தோற்றம் இங்க ஏற்படுகிறது. இதற்கு பதிலாக நீங்க அமெரிக்க டாலரை வாங்கி வச்சிருந்தா கூட இந்த ஏற்றம் ஏறிடும். இதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. இதுல ஒன்று. ரெண்டாவது, இப்ப கடந்த ஒரு வாரமாக நேற்று பாத்தீங்கன்னா அமெரிக்க மத்திய ரிசர்வ் வங்கி வந்து ஃபெடரல் எஃப்ஓஎம்சின்னு சொல்றோம் இல்லையா, அவங்க வந்து வட்டி விகிதத்தை 0.5% அதிகரித்திருக்கிறார்கள். 0.5% அதிகரிப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது, அது நடக்கலாம். எப்போதெல்லாம் வட்டி விகிதம் பெருசா அதிகரிக்கலையோ ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னு சொல்லுவோம். அப்ப என்ன ஆகும்னா வட்டி விகிதம் அதிக அளவுல அதிகரிக்கல, குறைவா இருக்கு அல்லது ஸ்டாண்டர்டா இருக்குன்னா தங்கத்தை நோக்கி பணம் வரும். அதுதான் கடந்த ஓரிரு நாட்களாக நடந்திருப்பது சர்வதேச சந்தையில. அதனுடைய தாக்கத்தை இங்க பாக்கணும். ரெண்டாவது, ரூபாயினுடைய மதிப்பு குறைதல், அமெரிக்க டாலருடைய மதிப்பு உயர்ந்தது, இது ஒரு ஒரு காரணம். இங்க உள்ளூரை பொறுத்த வரைக்கும் சர்வதேச சந்தையில டாலருடைய மதிப்பு குறைந்திருப்பதனால அதிக டாலர் கொடுத்து தங்கத்தை வாங்க வேண்டி இருக்கிறது கடந்த சில நாட்களாக. அப்போ மக்கள் வேறு விதமான முதலீடுகளை நோக்கி நகரணும் அப்படின்னு பாக்குறீங்களா சார்? இல்ல, மக்கள் அனைத்து விதமான முதலீடுகளும் இருக்கணும். தங்கத்தை முதலீடுன்னு பார்க்கும் பொழுது சாவரின் கோல்டு பாண்ட் என்று மத்திய அரசு வெளியிடக்கூடிய ஒரு பத்திரம் இருக்கு, தங்க பத்திரம். 2.5% அதுக்கு வட்டி வருமானமும் கொடுக்குறாங்க. 8 ஆண்டுகள் கழித்து எடுக்கும் பொழுது 20% உத்தரவாதமாக கிடைக்கும். அதுல வருமானமா தங்கத்துல அப்படி உத்தரவாதமா கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. இதுல 8-20% உத்தரவாதமா கிடைக்கும், வருமான வரி விலக்கோடு கிடைக்கும். தங்கத்தினுடைய விலை என்ன ஏறி இருக்கோ அன்னைக்கு ஏறி இருக்க விலைக்கு கொடுப்பாங்க. அதை வந்து அடமானம் வைக்க முடியும், வங்கியில லோன் வாங்கலாம். எப்படி நீங்க அவசரத்துக்கு தங்கத்தை வைக்க முடியுமோ இதை வச்சு அடமானம் வச்சு லோன் வாங்கலாம், உடனே வேண்டான்னா விற்கலாம், இதெல்லாம் பண்ண முடியும். இது வந்து சாமானியர்களும் வாங்கக்கூடிய வகையில் எல்லா வங்கிகள்ல போஸ்ட் ஆஃபீஸ்ல விற்கிறாங்க. இது முதலீடா பார்க்கும் பொழுது இதைத்தான் வாங்கணும்.
ஆபரண தங்கமாக பார்க்கும் பொழுது அதை முதலீடாவே பார்க்காதீங்கிறதா என்னுடைய குறிக்கோள். ஆபரண தங்கம் நல்லா வாங்கி அணிந்து கொள்ளக்கூடிய உரிமை எல்லோருக்கும் இருக்கு. அவங்க கடுமையாக பாடுபட்டு உழைத்து சம்பாதித்த பணம் அது என்ன வேணாலும் பண்ணலாம், அவங்க அது அவங்களுடைய இஷ்டம். பட் முதலீடுன்னு பார்க்கும் பொழுது, ஒரு சாமர்த்தியமான முதலீடுன்னு பார்க்கும் பொழுது, தங்கம் ஒரு சின்ன ஒரு ஒரு அங்கமா இருக்கணும், கொஞ்சம் பிக்சட் டெபாசிட் இருக்கணும், கொஞ்சம் மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டா அந்த மாதிரி பிரித்து போடணும். நம்ம எல்லாத்துலயுமே ரிஸ்க் இருக்கு, தங்கத்துல உயிர் போற ரிஸ்க் இருக்கு, கொலை கூட நடக்கலாம். தினசரி பேப்பர் எடுத்து பாருங்க, அன்றாடம் நடக்கக்கூடிய விஷயம் அது. அதுக்காக தங்கம் வேண்டாம்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதை நம்ம எப்படி பாதுகாப்பா வச்சுக்கணுமோ, என்ன மாதிரி முதலீட்டுல வச்சுக்கணுமோ அந்த மாதிரி முதலீட்டுல வச்சுக்கணும். சாவரின் கோல் பாண்ட வச்சிருந்தா யாரும் கொலை செய்ய போறது கிடையாது, ஆனா தங்கத்தினுடைய பலன் எனக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு முதலீட்டுலயும் பிரித்து முதலீடு. உலகம் முழுவதும் வெற்றி பெற்ற சமூகங்களை பார்த்தோம்னா எந்த ஒரு அசட் கிளாஸ்லயும் முதலீடு செய்து அவங்க பணக்காரரானது இல்ல. முழுவதும் என்னுடைய பணத்தை பங்குச்சந்தையில தான் போட்டேன் நான் பணக்காரனானேன்னு சொன்னவங்க யாரும் கிடையாது. என்னுடைய பணத்தை முழுவதும் ரியல் எஸ்டேட்ல தான் போட்டேன், பணக்காரனானே தங்கத்துலதான் போட்டேன், பல வகையில பிரித்து போடுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு அசட் கிளாஸுக்கும் ஒரு சைக்கிள் இருக்கு. ஒரு காலகட்டத்துல தங்கத்தினுடைய விலை ஏறும், 2003 2012 வரைக்கும் தங்கத்தினுடைய விலை அதிகரித்தது, 2012 வரைக்கும் தங்கத்தினுடைய விலை தொடர் வீழ்ச்சியில் இருந்தது, 2016 வரைக்கும் தங்கம் விலை அதிகரித்தது, 20 வரைக்கும் தொடர் வீழ்ச்சி, இப்ப திரும்ப ஏறுது. இதே மாதிரி பங்கு சந்தை, இதே மாதிரி ரியல் எஸ்டேட், ஒன்னுக்கும் ஒரு சைக்கிள் இருக்கு. நம்ம நாளிலே முதலீடு பெறுவது பண்ணுவதன் மூலமாக நம்ம அந்தந்த சைக்கிள்ல ஏற்ற இறக்கத்துல நம்ம பங்கு பெறுவதன் மூலமாக அந்த பலனை நம்ம நிச்சயமா பெற முடியும். நிச்சயமா இப்ப எல்லாத்துலயும் முதலீடு செய்யறதுக்கு பணத்துக்கு எங்க சார் போறதுங்கிற கேள்வி எடுத்து வரும். நிச்சயமா அது வந்து ஒரு லோயர் மிடில் கிளாஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு கேள்வி. அதுக்குதான் இன்னைக்கு வந்து இந்த லோயர் டிக்கெட் சைஸ் சொல்லுவோம், சின்ன சின்ன அளவுல கூட முதலீடு செய்யக்கூடிய அளவுக்கு இந்த முதலீடுகள்ல வந்திருக்கு பார்க்க முடியும். இப்போ அடுத்த கேள்வி, இதை நீங்க அரசியல் கேள்வியா எதிர்கொள்வீங்களா அப்படின்னு வந்து தெரியல. இந்த பட்ஜெட் வந்து ஸ்டேட் ஸ்பெசிபிக்கா போயிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா சார்? ஏன்னா அடுத்ததா கர்நாடகாவில் சட்டப்பேரவை தேர்தல் வரனால கர்நாடகாவுக்கு அதிகமான அந்த சிறப்பு நிதி வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கா. இது பின்தங்கின மற்ற மாநிலங்களை விட்டுட்டு ஏன் கர்நாடகாவை நோக்கி அந்த சிறப்பு நிதி? பின்தங்கிய மாநிலங்களுக்கு தான் அதிகம் ஒதுக்கீடு செய்யணும்னா வந்து இதுல பெரிய இழப்பு ஏற்பட போறது தமிழ்நாட்டுக்கு தான். ஏன்னா நம்ம வந்து மிக முன்னேறிய ஒரு மாநிலமாக இன்னைக்கு இருக்கோம். நம்ம பத்திரிகை பிரபல பத்திரிகையினுடைய ரேட்டிங் படி நம்ம நம்பர் ஒன்னா இருக்கோம். அப்ப நமக்கு எதுவுமே கிடைக்காது. அதனால நம்ம வந்து அந்த ஆங்கிள் போனோம்னா ஜிஎஸ்டிங்கிறது நம்ம நியாயப்படுத்த வேண்டிய ஒரு குரல் ஆயிடும். ஏன்னா வளமானவர்களிடம் வாங்கி வளம் இல்லாதவர்களிடம் கொடுக்குறோங்கிறது ஜிஎஸ்டியுடைய கொள்கையா இருக்கிறது. அதனால நம்ம அதை தள்ளி வச்சுட்டு பார்க்கும் பொழுது இந்த மாதிரியான இதுக்கு அப்கோர்ஸ் இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது அரசாங்கம் தான். பட் ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து இன்று நேற்று நடப்பதில்லை, இது புதிதாக நடப்பதில்லை. ஜாஃபர் ஷெரீப்னு ஒருத்தர் இருந்தார், ஒரு மத்திய அமைச்சர், ரயில்வே அமைச்சர். கர்நாடகாவுக்கு மட்டும்தான் ரயில்வேயே கொடுப்பார், மற்ற எந்த மாநிலத்துக்கும் ரயில்வே லைனே கொடுக்க மாட்டாரு. இதெல்லாம் எந்த ஆட்சியில நடக்குதுன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை. இப்போ ஒவ்வொரு ஆட்சியிலையும் வந்து இது அரசியல், அவங்களும் அரசியல் கட்சி நடத்துறாங்க, அரசியலுக்கு உள்ளதை பண்ணிட்டு இருக்காங்க. இது நியாயமானா நிச்சயமா நியாயம் இல்லை, இது தவறுன்னா தவறுதான், யார் செய்தாலும் தவறுதான். அது எல்லா மாநிலங்களும் எல்லாமே உள்ளடக்கியதுதான். இது வந்து ஒரு யூனியன் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்னு நம்ம சொல்றோம். அப்படிங்கும் பொழுது இது வந்து நம்ம எல்லா மாநிலங்களுக்குமான ஒரு இது. பின்தங்கிய ஒரு தந்தைக்கு 4 குழந்தைகள் இருக்காங்க, ஒருத்தர் கஷ்டப்படுறாருன்னா கால் நடக்க முடியாதவருக்கு அதற்குள்ள எக்யூப்மெண்ட் வாங்கி கொடுப்போம். அவருக்கு இந்த எக்யூப்மெண்ட் வாங்கி கொடுத்தோங்கிறதுக்காக நல்லா நடக்கிறது, எனக்கு ஒரு எக்யூப்மெண்ட் வாங்கி கொடுன்னு சொல்ல முடியாது. இதுதான் ஒரு தந்தையினுடைய கடமை. ஆனால் எந்த எதுவுமே எந்த லாஜிக்கும் இல்லாம யாரோ ஒருத்தருக்கு நான் வந்து பணம் தள்ளி கொடுப்பேன்னு சொல்றது, ஏதாவது ஒரு லாப நோக்கில் செய்யறது ஃபேவரட்டிசம் காமிக்குது. அந்த அந்த விதத்துல வந்து அப்படி இருந்தால் அது வந்து நீங்க சொல்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு பதில் சொல்றதுக்கு நான் தேங்க மாட்டேன். இப்போ இந்த ஒரு பொருளாதார நிபுணரா இந்த பட்ஜெட்டுக்கு, இந்த முழு பட்ஜெட்டுக்கு ரேட்டிங் தரணும் அப்படின்னா எவ்வளவு தருவீங்க சார்? 5 out of 5? கஷ்டமான வேலைமா, என்னால எந்த பட்ஜெட்டுக்குமே நான் இது வரைக்கும் ரேட்டிங் கொடுத்தது கிடையாது. அண்ட் தட் இஸ் அவுட் ஆஃப் மை ப்ரவியூ. எனக்கு அதற்கான தகுதி எனக்கு இருக்கதா நான் நினைக்கல. ஏன்னா பலருடைய உழைப்பு போயிருக்கு, தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கங்கள் கொடுக்கக்கூடிய பட்ஜெட் இது. இதுல நிறைய குறைகள் இருக்கலாம், அரசியல் நோக்குகள் இருக்கலாம், நம்ம அதெல்லாம் தாண்டிதான் நம்ம இதை பார்க்க. இந்த குறை நிறைகள் பாக்குறப்போ ரெண்டுல எது அதிகமா இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி சார். அது என்ன பொறுத்த வரைக்கும் குறைகள் எதுவும் இதுல இருக்கதா செய்யல. நம்ம குறைகள்னா என்ன, நம்ம இன்னும் பண்ணிருக்கலாம் அப்படிங்கறதுதான். இன்னும் நிறைய பண்ணிருக்கலாம், என்ன பண்ணிருக்கலாம் அப்படிங்கறதுதான். அப்படி பண்றதுக்கு அவங்கள்ட்ட எங்க பணம் இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்பவே 11 lakh crore ஐ திங்க் 11.85 crore ஏதோ கடன் போறாங்க அந்த கேப் ஃபில் அப் பண்றதுக்கு. பல ஆண்டுகளாக நாம் செய்து வந்த தவறுகள் காரணமாக அந்த தவறுகளை சரி செய்வதற்கே பணம் பத்தல. தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் டார்கெட்டட் சப்சிடியா கொடுக்காம எல்லாருக்கும் நம்ம அள்ளி கொடுத்துட்டு வந்திருக்கோம். அதெல்லாம் இப்ப சரி செய்யப்பட்டிருக்கிறது. டார்கெட்டட் சப்சிடியா போகுது, தேவையானவர்களுக்கு மட்டும்தான் சப்சிடி கொடுக்கணும். தேவையில்லாத பொங்கலுக்கு கொடுக்கக்கூடிய 1000 ரூபாய் தேவையில்லாதவர்கள் வாங்கினாங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாத? கேளுங்க, உங்க ஊடக நண்பர்களிடம் கேளுங்க. அந்த படம் தேவையில்லாதவர்கள் கூட அந்த கியூல நின்று வாங்கியிருக்காங்க. இப்போ இந்த ஒரு புயல் வந்த பொழுது 5000 ரூபாய் கொடுத்தது டைரக்டா பேங்க்ல கொடுத்தாங்க. யாருக்கெல்லாம் போனுச்சு? வெறும் கோடீஸ்வரர்களுக்கு கூட அந்த பணம் போயிருக்குதுங்கிறத வந்து சிஏஜி ஆடிட் பண்ணாங்கன்னா தெரியும்.
ஆனா அதெல்லாம் மாறி அதெல்லாம் வந்து ஒரு தேவையில்லாத, அந்த 5000 ரூபாய் கையில இருந்ததுன்னா அந்த 1000 ரூபாய் போறாதுன்னு சொல்ற ஆளுக்கு 6000 ரூபாய் கொடுத்துருக்கலாம் இல்லையா, அல்லது 1000 ரூபாய் போறாதுன்னு சொல்ற ஆளுக்கு 2000 ரூபாய் கொடுத்துருக்கலாம் இல்லையா. டார்கெட்டட் சப்சிடிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால கையில வந்து பணம் ரொம்ப இல்லை இன்னைக்கு அரசாங்க மாநில அரசாங்கங்களுக்கும் இல்லை மத்திய அரசாங்கங்களுக்கும் இல்லை. நிறைய வந்து வரவுக்குள்ள செலவு செய்யணுன்றது நான் 10-15 ஆண்டுகளாக வந்து அரசாங்கங்களுக்கு நம்ம சொல்லிக்கிட்டே பேசிட்டு வரோம், ஆனால் அது நடக்கலை. எப்போதுமே பற்றாக்குறை பட்ஜெட் தான் போடுறோம், கனவுகளை விற்கிறோம். ஏன்னா கனவுகளை விற்கலைன்னா ஓட்டு வாங்க முடியாது, அந்த மாதிரியான ஒரு சூழல் இருப்பதாக நினைக்கிறாங்க. அப்ப அந்த கனவுகளை விற்கும் பொழுது கையில வெறுங்கையோட முளம் போடுறதான் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப கடன் வாங்க வேண்டியிருக்கு. கடன் வாங்குறோம்னா என்ன பண்றோம், இந்த கடனை எப்படி அடைக்க போகிறோம், இந்த கடனை நாங்கெல்லாம் எந்த தைரியத்துல எங்க தலைமுறை வாங்கணும்னா உங்க தலைமுறை அடைக்க போகிறது நம்பிக்கையில தான் வாங்கியிருக்கோம், நீங்கெல்லாம் அடைப்பீங்க அப்படின்னு சொல்லி. அப்ப நீங்க எப்படி அடைக்க போறீங்க இந்த பணத்தை, நீங்க கட்டக்கூடிய வரி மூலமாகத்தான் அடைக்க முடியும். அப்போ வரி உங்க மேலதான் அந்த வரி சுமை வேற மறைமுகமாக வந்து விழும். ரிக்கார்டோ தியரின்னு சொல்லுவோம் பொருளாதாரத்துல, ரிக்கார்டியன் தியரின்னு. இந்த இன்னைக்கு ஒண்ணு கடன் வாங்கணும் அல்லது வரி போடணும், இன்னைக்கு வரி போடலைன்னா கடன் வாங்கினாங்கன்னா அந்த கடன் அடைக்க நாளைக்கு வரி போடுவாங்க, இவ்வளவுதான் தியரி. ஆக இதை வந்து நிதி நிர்வாகம் இது இதை சரி செய்யறதுக்கு தான் மத்திய அரசாங்கம் 2003 எஃப்ஆர்பிஎம் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்தாங்க, பிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்னு. அதை 2008 வரைக்கும் சிறப்பான முறையில் செயல்படுத்தி பற்றாக்குறையை ஓரளவுக்கு கட்டுக்குள்ள கொண்டு வந்து 2-2.5% கொண்டு வந்தாங்க. இன்ஃபேக்ட் தமிழ்நாடு அரசு எடுத்தோம்னா 2009-10 ஞாபகம் இல்லை ரெவென்யூ சர்ப்ளஸ் பட்ஜெட்டே போட்டாங்க தமிழ்நாட்டில், அதெல்லாம் நடந்தது ஒரு கட்டத்தில். ஆனால் மீண்டும் அந்த 2008 வீழ்ச்சிக்கு பிறகு பற்றாக்குறை அதிகரிக்க துவங்கியது. கோவிடுக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் இந்த பற்றாக்குறை அதிகரித்து விட்டது. அது வந்து இந்த பற்றாக்குறை அதிகரித்ததுக்கு காரணம் கோவிட், கோவிட்னால அதிக செலவு செய்ய துவங்கியது. அந்த அது பண்ணலைனாலும் நம்ம சொல்லுவோம், பண்ணாலும் நம்ம சொல்லுவோம் பற்றாக்குறை வந்திருக்கேன் நம்ம கேட்போம். அப்ப இதுதான் பிரச்சனை. இப்ப இதை சரி செய்யறதுக்கு இந்த பற்றாக்குறையை 4.5% கொண்டு வர்றேன்னு மத்திய நிதியமைச்சர் சொல்லியிருக்காங்க. ரொம்ப கஷ்டம், எப்படி கொண்டு வருவாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் வரி விதிப்பு வரி கலெக்ஷன் வந்து அதிகமா இருக்கு. போன வருஷம் பாத்தீங்கன்னா வந்து டாக்ஸ் கலெக்ஷன் வந்து இந்த இப்ப நடப்பாண்டுல வந்து கிராஸ் லெவல்ல 25% இருக்கு, முந்தைய ஆண்டை விட அதிகரித்திருக்கிறது. 25% வரி அதிகரிச்சிருக்கு. நிகர லெவல் அதாவது நெட் லெவல்ல ரீஃபண்ட் எல்லாம் போக 19.8%, அட்வான்ஸ் டாக்ஸ் 13% அதிகரிச்சிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், வருமானமே இல்லாம யாராவது ரொம்ப ஆசைப்பட்டு வந்து வருமான வரி கட்டுறாங்களா? அப்ப யாருக்கோ வருமானம் வருது, எங்கேயோ வருமானம் வந்து கொண்டிருக்கிறதோ அவர்கள் வருமான வரி கட்டுகிறார்கள். அப்படின்னா அட்லீஸ்ட் அவர்கள் வருமான வரி கட்டுவர்களுடைய தொழில் சிறப்பாக நடக்கிறது. இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா நம்முடைய பொருளாதாரம் வளருதுன்னா நம்ம மறுக்கிறாங்க மக்கள், ஏன்னா என் கையில காசு இல்லையே அல்லது எங்கிட்ட இல்லையே, அது உண்மை. அதுக்காக பொருளாதாரம் வளருதுங்கிறது உண்மை. அந்த வளர்ச்சியினுடைய பங்கு அல்லது பகுதி யாருக்கு போய் சேருதுங்கிறது தான் இன்னைக்கு கேள்வி. அங்கதான் வந்து ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்க முடியுமே தவிர, நிச்சயமாக இந்திய பொருளாதாரம் வளர்ந்து கொண்டிருக்கிறது, தொழில் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் முன்பு பரவலாக இருந்தது இன்னைக்கு ஒரு சில நிறுவனங்களிடம் சமீப காலமாக ஒரு 10-15 ஆண்டுகளாகவே அல்லது கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் 92-93 எப்ப இந்த எல்பிஜிங்கிறது ஆரம்பிச்சிச்சோ அதுல இருந்து இது வந்து ஆரம்பிச்சிருச்சு நான் நினைக்கிறேன். உங்களோட பல்வேறு கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார்.